வெல்கம் டு ஆர்ஹெச் ஃபேமிலி. 2021-22 கல்வியாண்டிற்கான பொது மாறுதல் கலந்தாய்வின் திருந்திய அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரி 12 வரை எமிஸ் இணையதளத்தில் மாறுதல் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியும். ஜனவரி 19 மாறுதல் கோரி விண்ணப்பித்தவர்களின் முன்னுரிமை பட்டியல் வெளியீடு. இது போன்ற கல்வி செய்திகள், லேட்டஸ்ட் நியூஸ் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனவரி 21 முன்னுரிமை பட்டியலில் திருத்தம் இருந்தால் முறையீடு செய்யலாம். ஜனவரி 22 இறுதி முன்னுரிமை பட்டியல் வெளியீடு. ஜனவரி 27 முற்பகல் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பொது மாறுதல். ஜனவரி 27 பிற்பகல் நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர்கள் பதவி உயர்வு. ஜனவரி 29 முற்பகல் பட்டதாரி ஆசிரியர் ஒன்றியத்திற்குள் பணி நிரவல். ஜனவரி 29 பிற்பகல் பட்டதாரி ஆசிரியர் கல்வி மாவட்டத்திற்குள் பணி நிரவல். ஜனவரி 31 பட்டதாரி ஆசிரியர் வருவாய் மாவட்டத்திற்குள் பணி நிரவல். பிப்ரவரி 4 பட்டதாரி ஆசிரியர் பொது மாறுதல் ஒன்றியத்திற்குள். பிப்ரவரி 5 முற்பகல் பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு. பிப்ரவரி 5 பிற்பகல் பட்டதாரி ஆசிரியர் பொது மாறுதல் வருவாய் மாவட்டத்திற்குள். பிப்ரவரி 8 முற்பகல் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் பொது மாறுதல். பிப்ரவரி 8 பிற்பகல் தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் பதவி உயர்வு. பிப்ரவரி 12 முற்பகல் இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல் ஒன்றியத்திற்குள். பிப்ரவரி 12 பிற்பகல் இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல் கல்வி மாவட்டத்திற்குள். பிப்ரவரி 14 இடைநிலை ஆசிரியர் பணி நிரவல் வருவாய் மாவட்டத்திற்குள். பிப்ரவரி 16 முற்பகல் இடைநிலை ஆசிரியர் பொது மாறுதல் ஒன்றியத்திற்குள். பிப்ரவரி 16 பிற்பகல் இடைநிலை ஆசிரியர் பொது மாறுதல் வருவாய் மாவட்டத்திற்குள். பிப்ரவரி 18 முற்பகல் இடைநிலை ஆசிரியர் பொது மாறுதல் மாவட்டம் விட்டு மாவட்டம். பிப்ரவரி 18 பிற்பகல் பட்டதாரி ஆசிரியர் பொது மாறுதல் மாவட்டம் விட்டு மாவட்டம். இது போன்ற கல்வி செய்திகள், லேட்டஸ்ட் நியூஸ், அப்டேட்ஸ், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தேவையான அரசாணைகள் உள்ளிட்ட முக்கியமான பல வீடியோஸ் நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.